குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் சாப்டர் நம்பர் த்ரீ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ஸோ லெசன் நம்பர் த்ரீ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னும்போது என்னென்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட்வேர் காம்பனென்ட்ஸ் லைக் இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் டிவைஸ் அண்ட் மெமரி டிவைசஸ் ஸோ இதனுடைய இன்டர் கனெக்ஷன் எப்படி இருக்குது அண்ட் தென் கம்யூனிகேஷன் பிட்வீன் தட் டிவைசஸ் ஸோ ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸோடு எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அதுக்கு இடையில் இருக்க கம்யூனிகே இன்டர் கனெக்ஷன்ஸ் என்னென்ன அது என்னென்ன கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்குறதா இன்றைக்கி லெசன் ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் த ஹார்ட்வேர் காம்போனன்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அதில் இந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் எதை டீல் பண்ணுதுன்னா ஹார்ட்வேர் காம்போனன்ஸ் மட்டும்தான் இட் இன்க்ளூட்ஸ் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அண்ட் ப்ரைமரி மெமரி இங்கே ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுறோன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் லைக் சிடி டிவிடி ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவ் இது எல்லாமே வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஸோ அதுதான் எங்கள் சொல்கிறோம் ப்ரைமரி மெமரி ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் எதை டீல் பண்ணுதுன்னா ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸில் மட்டும்தான் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது இட் இஸ் concerned with how the various components computer hardware operate how the various components computer hardware operate அது எப்படி function ஆகது input device இன்னுடுத்து அது எப்படி function ஆகது so CPU இடுத்து நான் CPU எப்படி function ஆகது அப்படின் சொல்லுத்து பார்க்கணும் it also deals with how they are interconnected how they are interconnected to implement an architectural specification அப்படும் computer design இருக்கும்னா அந்த computer design

இன்வால்வ் இன் டிசைனிங் ஏ கம்ப்யூட்டர் ஸோ இப்போ கம்ப்யூட்டர் அப்படி இது என்னன்னா என்டர் கம்ப்யூட்டர் சிஸ்டமோ எண்டர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எடுத்துகிட்டுன்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே இது டீல் பண்ணோம் ஸோ இன்ஜினியரிங் கான்செப்ட் சொல்லும்போது அப்போ கம்ப்யூட்டரில் எவ்வளோ ரேம் இருக்கணும் என்ன இன்புட் வைஸ் யூஸ் பண்ண போகிறோம் என்ன அவுட்புட் வைஸ் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் இதில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ எண்ட் ஸ்பெசிஃபிகேஷனுமே இது வந்து சொல்லும் எது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் so ஸோ கம்ப்யூட்டர் uh, deal okay. so, uh, so, so, deals டீல்ஸ் the இன்ஜினியரிங் கன்சிடரேஷன் இன்வால்வ் இன் டிசைனிங் ஆஃப் கம்ப்யூட்டர் ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணுறதுக்கான இன்ஜினியரிங் கன்சிடரேஷன் என்னென்ன இருக்கோ ஹார்டுவேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஸ்பெசிபிகேஷன் ரெண்டுமே சொல்றது தான் வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிட்டெக்சர் பட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஸ்பெசிபிகேஷன் மட்டும்தான் நம்ம சொல்வது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் தி ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் தட் ஆர் ட்ரான்ஸ்பரண்ட் டு தி ப்ரொக்ராமர் இப்போ கம்ப்யூட்டரில் ப்ரொக்ராமர் இருக்கார் அது சி சி பிளஸ் பிளஸ் இருந்தாலும் சரி ஸோ அந்த ப்ரோக்ராமருக்கு என்ன ட்ரான்ஸ்பெரண்டாக அந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் சொல்லுதுன்னா வெளிப்படையாக அந்த கம்ப்யூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது இவ்வளோ இந்த கம்ப்யூட்டரில் ரேம் இவ்வளோ இருக்குது டூ ஜிபி ரேம் ஆர் ஃபோர் ஜிபி ரேம் இருக்குது இன்புட் டிவைஸாக கீபோர்டு யூஸ் பண்ணுறோம் அவுட் புட் டிவைஸாக மானிட்டர் ஆர் பிரிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரோக்ராமருக்கு ட்ரான்ஸ்பெரன்ட்டாக சொல்லக்கூடியதாக இருக்கணும் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் டீல்ஸ் வித் ஒன்லி ஹார்ட்வேர் காம்போனன்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் இட் ஆல்சோ ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபை த இன்ஃபர்மேஷன் அபவுட் த இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் த டிவைசஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸோ இன்டர் ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அது கனெக்ஷன் மட்டும் இல்லாமல் அந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அதுன்னு சொல்லணும் இது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அது மட்டும் இல்லாமல் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமருக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக அந்த கம்ப்யூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷனை கொடுக்குற வகையில் இருக்கணும் அது வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் பட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் எடுத்துகிட்டுன்னா அது இன்ஜினியரிங் டிசைன் மட்டும் அதாவது கம்ப்யூட்டர் இல்லைன்னா எடுத்துகிட்டுன்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டு காம்பனெண்ட்லேயுமே ஸ்பெசிபிகஸ் ஃபோல்டர தா வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் சோ அடுத்து தான் மைக்ரோ போறது மைக்ரோプロセசர் சோ বেসিকஸ் ஆப் மைக்ரோプロセசர் தி சிபி யூ மேஜர் காம்போனன்ட் ஆஃப் எ கம்ப்யூட்டர் which performs all task கம்ப்யூட்டர்ல நடக்குற எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு பிளேஸ்னு பார்த்தனா சென்ட்ரல் ప్రాసెసిங் யூனிட் சிபியூ சிபி யூ தான் சிம்பிளா இது பிராசஸர் அப்படி சொல்லலாம் சிபி யூவ பிராசஸர் அப்படி சொல்றோம் this is

அந்த அந்த பர்டிகுலர் வேக்கம் டியூப் ஆன்ல இருந்ததுன்னா அதுக்கான அந்த பிட் வந்து ஆன்ல ஒன் ஆஃபில் இருந்ததுன்னா ஜீரோ ஸோ இது வந்து நிறைய வேக்கம் டியூப்ஸ் தேவைப்பட்டது ஒரு சிக்ஸ்ட்ரீ ஃபோர் பிட்டார் ஸோ அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பட் அதுக்கு அதுவே நம்ம ட்ரான்ஸிஸ்டர் யூஸ் பண்ணும்போது ரெடியூஸர் சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸோ அந்த வேக்கம் டியூப்ஸோட காம்பினேஷனை ஒரு சிங்கிள் ட்ரான்ஸிஸ்டரை கொடுத்தோம் ஸோ அடுத்ததாக ட்ரான்சிஸ்டரோட காம்பினேஷன் தான் வந்து இன்டெகிரேட்டர் சர்க்கியூட் நிறைய ட்ரான்ஸிஸ்டரோட கம்பைன் பண்ணி உருவாக்கின ஒரு சர்க்கியூட் தான் வந்து இன்டெகிரேட்டர் சர்க்கியூட் இந்த இன்டகிரேட் சர்க்கியூட்ஸ் காம்பினேஷன் தான் வந்து மைக்ரோ ப்ராசசர் இப்போ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ட்ரான்சிஸ்டர் வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்குன்னு சொல்றாங்க மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரான்சிஸ்டர் வந்து நம்ம ஒரு இன்டெகிரியூட்டை உருவாக்குறோம் அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரான்சிஸ்டரை கொண்டு ஒரு இன்டெகிரேட் சர்க்கியூட்டை உருவாக்குறோம் ஸோ இதில் இன்டெகிரேட் சர்க்கியூட் எடுத்தா அதில் இருக்கிற ஒவ்வொரு பல்ஸும் ஒவ்வொரு பின்னுமே வந்து ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான பாத் ஸோ மைக்ரோ வேர் வேஸ்ட் இன்கேட்டட் இன் இயர்லி நைன்டீன் செவன்டி ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யாத மைக்ரோ ப்ராசஸர கொண்டு வராங்கன்னா இன்டெல் அப்படின்ற கம்பெனி தான் இன்டெல் இங்க் அப்படின்ற கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸரோட நேம் என்ன இன்டல் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ இஸ் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் இந்த இடத்துல ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் போது ஃபோர் இன்புட்டு ஃபோர் அவுட்புட் ஸோ ஃபோர் பிட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இது ஸோ மைக்ரோ ப்ராசஸர்னா என்னன்னா மைக்ரோ ப்ராசஸர் இஸ் ப்ரோக்ராமபுள் மல்டி பர்பஸ் சிலிக்கான் சிப் இது மைக்ரோ ப்ராசஸர் ப்ரோக்ராமபுள் ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய மல்டி பர்பஸ் மல்டி பர்பஸ் சிலிக்கான் சிப் சிலிக்கா அப்படின்ற மனநலால் உருவாக்கப்பட்ட அந்த சிப்பு தான் வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸர் இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு வந்து இன்டகிரேட்டர் சர்க்யூட்டோட காம்பினேஷன் தான் வந்து மைக்ரோ ப்ராசஸர் ஸோ இன்டெகிரேட்டட் கம்ப்யூட் சர்க்கியூட் வந்து நம்ம தேர்ட் ஜென்ரேஷனில் பார்த்தோம் இல்லையா இது வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து இருந்து வந்தது மைக்ரோ ப்ராசஸர் இட் இஸ் ட்ரிவன் பை

மெமரி ஸோ அப்போது இது எப்படி ப்ராசஸ் ஆகும் பார்த்தோன்னா சிபியூக்குள்ளே அதாவது சிபியுலே ப்ராசஸ் தான் சொல்லியிருந்தோம் மைக்ரோ ப்ராசஸருக்கு தேவையான இன்புட் வந்து பைனரி டேட்டாவில் இருக்கணும் அதாவது ஜீரோ ஒன்னாக இருக்கணும் அப்படி அந்த ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணோம் ப்ராசஸ் பண்ணும் எதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம்னா நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ இந்த கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்கணும்னா கம்ப்யூட்டரோட மெமரியில் இப்போ கம்ப்யூட்டர் இருக்கிற மெமரியில் நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணோம் இது மைக்ரோ ப்ராசஸர் இந்த பிளாக் டயக்ராம் பாருங்கள் இட் இஸ் சிமிலியர் டுதி காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸோ இந்த காம்பனண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு டயக்ராம் பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் அந்த சிபியூக்கு பதிலாக மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு டேர்ம் கொடுத்துருக்கும் இன்புட் டிவைஸு அவுட்புட் டிவைஸு மைக்ரோ ப்ரஸர் ஏஎல்யூ கண்ட்ரோல் யூனிட் ரிஜிஸ்டர் இப்போ ரெஜிஸ்டர்னு சொல்கிறது தான் ப்ரைமரி மெமரி ஆர் மெயின் மெமரி ஸோ மெமரி யூனிட் சொல்கிறது செகண்டரி மெமரி So the microprocessor is made up of three main units. Up of three parts the microprocessor one arithmetic logic unit in you know, one control unit, third unit on the register or internal memory. So there are three parts of microprocessor namely arithmetic logic unit that is ALU, control unit that is C U, and register or internal memory. These are the three units of மைக்ரோபாஸர் ஸோ ஏஎல்யூ எடுத்துட்டோம்னா அந்த மைக்ரோபாஸர் இருக்கிற ஏஎல்யூ என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற இன்புட்டில் ஏதாவது அரித்மெட்டிக் கால்குலேஷன் லைக் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது மாதிரி ப்ராசஸ் செய்யணும்னா இந்த ஏஎல்யூ தான் அந்த ஒர்க்கை செய்யும் அதே போல் லாஜிக்கல் டிசிஷன் இப்போது ட்ரூஆர் ஃபால்ஸா எஸ் ஆர் நோ ஸோ இது மாதிரி கொஷினுக்கான ஆன்சரும் யார் ப்ரிடிக் பண்ணி கொடுக்குறதுன்னா இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் தான் அந்த லாஜிக்கல் டெஸ்டிங்கும் எங்கே நடக்கும்னா அந்த ஏஎல்யூ அப்படின்ற மைக்ரோபாஸராக ஒரு காம்போனென்ட் தான் செய்யும் அடுத்து கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் ஓவர் ஆல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர் த்ரூ சிக்னல்ஸ் ஸோ இப்போ என்ன பண்ணுது கம்ப்யூட்டர் நடக்கிற எல்லா ஆப்ரேஷனுமே கண்ட்ரோல் பண்ணும் ஆப்ரேஷன் எடுத்துட்டோம்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலாம் ஆர் கால்குலேஷன் பர்பஸுக்கு டேட்டா சென்ட் பண்ணுறது இப்போ இன்புட் யூனிட்லேருந்து வர டேட்டாவை ஏஎல்யூ காணப்பணுமா இல்லை எம்யூக்கு அனுப்பணுமா இல்லை ஓயுக்கு அனுப்பணுமா ஸோ இது மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே அந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா என்டைய டேட்டா ட்ரான்ஸ்மிஷனும் இல்லாமல் என்றைய டேட்டா ப்ராசஸிங்குமே டேரக்ட் பண்ணுறது சிக்னலில் டேரெக்ட் பண்ணுறது தான் வந்து கண்ட்ரோல் யூனிட் அடுத்து ரெஜிஸ்டர் ஆர் இன்டர்னல் மெமரி தே ஆர் யூஸ் டு ஹோல்டு த டேட்டா தட் இஸ் ஹோல்டு த இன்ஸ்பெக்ஷன் அண்ட் த டேட்டா ஃபார் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ப்ராசஸர் இப்போ கம்ப்யூட்டரில் நிறைய ஒர்க்கை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அப்போ ஒவ்வொரு டாஸ்க்குமே ஹோல்ட் பண்ணி ப்ராசஸுக்கு ஒன் பை ஒன்னாக அந்த இன்ஸ்டெக்ஷனையும் நம்ம கொடுத்த இன்புட் டேட்டாவையும் சென்ட் பண்ணுறது எங்கே அதாவது அதாவது ப்ராசஸர் எங்கேருந்து அந்த மெமரி யூனிட்லேருந்து தான் தான் வாங்கும் வாங்கும் அதாவது இன்டர்னல் மெமரியான ரெஜிஸ்டர்லேருந்து ஸோ மைக்ரோ ப்ராசஸர் இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் த மெமரி யூனிட் அண்ட் த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் அஸ் த ஃபிகர் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டைகிராம் தெரியும் ஸோ இந்த இடத்துல பஸ்ஸஸ் அதாவது பஞ்ச் ஆஃப் கேபிள் தான் பஸ்ஸுன்னு சொல்கிறோம் ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் பஸ் இருக்கு சிஸ்டம் பஸ் அட்ரஸ் பஸ் அண்ட் கண்ட்ரோல் பஸ் ஸோ இது மூலமாக தான் ஒரு இன்புட் இருந்து மெமரிக்கோ இல்லை மெமரிலேருந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ்க்கோ ஆர் அந்த ப்ராசஸரோ கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் இப்போ கம்யூனிகேஷன் த்ரூ ஓன்லி த த்ரீ டைப்ஸ் ஆஃப் பஸ்ஸஸ் ஸோ இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் பஸ் மூலமாக தான் கம்யூனிகேஷன் வந்து அந்த இன்புட் ஆர் அவுட்புட் புட் டிவைசஸ் ஆர் மெமரி டிவைசஸ் ஆர் ப்ராசஸர் வந்து கம்யூனிகேஷன் நடக்கும் த சிஸ்டம் பஸ் இஸ் பஞ்ச் ஆஃப் வயர்ஸ் விச் இஸ் கலெக்ஷன் ஆஃப் அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் அண்ட் கண்ட்ரோல் பஸ் தட் சர்வ் ஏ கம்யூனிகேஷன் சேனல் பிட்வீன் த மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் அதர் டிவைசஸ் ஸோ மைக்ரோ ப்ராசஸர்க்கும் மற்ற டிவைசஸுக்கும் இடையே கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்னா இந்த சிஸ்டம் பஸ் தான் சிஸ்டம் பஸ் எது சொல்லணும்னா காமனா இந்த த்ரீ பஸ்ஸஸ் என்னென்னது சிஸ்டம் பஸ் சொல்றது அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் கண்ட்ரோல் பஸ் இப்போ பஸ்ஸுன்னு சொல்கிறது என்னென்னா கம்யூனிகேஷன் சேனல் தட் இஸ் பஞ்ச் ஆஃப் வொயஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனைனா பார்த்தோம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னா பார்த்தோம் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனுக்கும் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தோம் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ஒன்லி டீல்ஸ் வித் த ஹார்ட்வேர் காம்பனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் டீல்ஸ் வித் தி கம்ப்யூட்டர் என்ற கம்ப்யூட்டர் சிஸ்டம் லைக் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இது பார்த்தோம் அடுத்ததான் மைக்ரோ ப்ராசஸர் நான் என்னன்னு பார்த்தோம் மைக்ரோ ப்ராசசர்ஸ் மல்டி மல்டிபர்பஸ் ப்ரோக்ராமபுள் சிலிகான் சிப் இட் இஸ் ட்ரிவன் பை அ கிளாக் பல்ஸ் ஸோ மைக்ரோ ப்ராசர் அப்படின்னு மல்டி பர்பஸ் ப்ரோக்ராமபுள் சிலிகான் சிப் பார்த்தோம் அடுத்ததான் மைக்ரோ ப்ராசஸர் காம்போனன்ஸ் வந்து த்ரீ ஏஎல்யூ கண்ட்ரோல் யூனிட் ரிஜிஸ்டர் அடுத்ததாக எப்படி கம்யூனிகேஷன் நடக்கும் ஒரு மைக்ரோ ப்ராசஸர்லருந்து அதாவது இஸ் ப்ராசஸர் வந்து மற்ற டிவைஸோட எப்படி கம்யூனிகேஷன் ஆகும்னா சிஸ்டம் பஸ் அப்படின்ற அந்த பஸ்ஸஸ் மூலமாக ஸோ பஸ்ஸுன்னு எது சொல்லணும்னா பஞ்ச் ஆஃப் கேபிள் சொல்கிறோம் இப்போ சிஸ்டம் பஸ்ன்னு அதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தோன்னா கண்ட்ரோல் பஸ் அட்ரஸ் பஸ் அண்ட் டேட்டா பஸ் ஸோ இது மூலமாக தான் வந்து கம்யூனிகேஷன் ஓவர் தி ப்ராசஸர் அண்ட் அதர் டிவைசஸ்